நம்ம சேனலில் டெக்குடியெல்லாம் போகிறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெக் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் வந்து வரும் நம்ம டெக்குன்னு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டெக் வீடியோலாம் போகிறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆல் ஊற்று. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசு கீழே இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒரு 18+ வீடியோ மாதிரி தான். நீங்களா இந்த மீசு முளைக்காத வயசில் இந்த பழுதம் படிக்கூடிய வயசுல இருந்துகிட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வராங்க, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நீங்கள் யாரும் வர வேணா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு போய் ஹோம்ஒர்க் பண்ண போங்க. அதாவது கெட்டாதான் பேச மாட்டேன். 18 வயசு மேலே இருக்கும் தான் இந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்கணும், இந்த மாதிரியான செயலெல்லாம் இறங்கணும். இறங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்கான ஒரு வழியை தான் தேடி வராங்க. நம்ம அந்த வழியை சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான். 18 வயசுக்குள்ள இருந்துன்னா ஓடிப்படா சின்ன பையா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கட்காம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களை தவறக்கூடிய, அதாவது பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பசங்க நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியும் அப்படின்னா பேசி சில பேர் பிளே பாயா இருப்பாங்க, அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். பேசிக்கா ஒரு பொண்ணை கவர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட நம்ம அதிகமாக பேசக்கூட வேண்டாம். நம்ம அந்த பொண்ணுகிட்ட அப்படி போய் பக்கத்தில் போய் பேசுகிற மாதிரி போயிட்டு இன்னும் பேசாமல் கூட பக்கத்தில் சுற்றிட்டு வந்தால் கூட நம்மளால பேச முடியாத சுச்சுவேஷன்ல கூட அந்த பொண்ணை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதுதான் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு 7 ஸ்டெப் இருக்கு, போனஸா ஒரு 8வது ஸ்டெப் கூட சொல்றேன். மொத்தம் 8 ஸ்டெப் தான். ஒரு போனஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப் முடிச்சுக்கிட்டேன். 8வது உங்களுக்கு போனஸ் ஸ்டெப்பா சொல்றேன். பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப நமக்கு பேச்சுத்திறமை அதிகமா இருக்கணும் அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக கொஞ்சம் நினைச்சா இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. வேற முடிஞ்சதுக்கு டிப்ஸ் தான் சொல்ல முடியும், அது நீங்க கண்டினியூ பண்றது உங்களோட விதம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா சென்ட் அடிக்கணும். அந்த பாக்கு மாதிரி இந்த விளம்பரத்தில் காட்டுவாங்கல்ல, அதை அப்படி காட்டுவாங்கல்ல, பாக்கு லெவலுக்கு நீங்கள் வந்து அடிக்கணும்னா நார்மலாக ஒரு மல்லிகைப்பூ சென்ட், அதாவது பணத்துக்கு அடிக்கும் மாதிரி அடிச்சு போகாதீங்க. கப கபோன்னு வாசம் அடிக்கும் மாதிரி நார்மலாக ஒரு டீசெண்டான சென்ட் அடிச்சு போனீங்க. அந்த பொண்ணுக்கு கிராஸ் பண்ணி போனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசி பக்கத்தில் போனாலும் கூட அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். சார் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை வரும். அந்த மரியாதையை கிரியேட் பண்ணக்கூடியது அந்த சென்ட் தான். உடம்பு வீசவே வீசாது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சென்ட் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கூடும், ஹை லெவலுக்கு ரொம்ப கூடும். அதனால சென்ட் அடிக்க மறந்துடாதீங்க. முதல் ஸ்டெப்பு சென்ட் தான். பசங்கள்கிட்ட முக்கியமாக உள்ளது மீசை தான். அந்த மீசை நீங்கள் காட்டு முன்னாடி தானே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்காது. இந்த காட்டானா தான் விரும்புவாங்க, இந்த காட்டுத்தனமாக முரட்டத்தனமாக இருந்தால் தான் பொண்ணுங்க விரும்புவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பொண்ணுங்களுக்கு அதுக்குலாம் ரொம்பலாம் பிடிக்காது. அதெல்லாம் அந்த காலத்து, அதெல்லாம் 90s 80s காலத்தில் தான் பொண்ணு வந்து அப்படி விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து அவ்வளோவா டீசெண்டாக யாரும் கிடையாது. அதனால காட்டா மாதிரி மீசை வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போவும் அப்படி யாரும் கிடையாது. இந்த இப்படி சுட்டி சுட்டி வச்சுருக்குது, இந்த நான் தான் கெத்துங்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காது பொண்ணுங்களுக்கு வந்து. உள்ளது ட்ரிம் பண்ணி நான் திங்க கூட கேட்கறீங்க, ஒரு லட்சம் நல்லா ட்ரிம் பண்ணி எப்போதுமே அதே ட்ரிம்மிங்கில் அதே மெயின்டென்ஸில் அதே பாயிண்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. மீசி எப்போதுமே உதடுக்கு கீழே வரக்கூடாதீங்க, வாய்க்கில் வந்து விழுத மாதிரி அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் அப்படின்னா நீங்கள் இப்படி இழுத்து இழுத்து வைக்கின்றே இருக்கும், அப்படியே பண்ணாதீங்க. மீசி வந்து அந்த அதுக்குள்ளே இடத்துல மட்டும் தான் இருக்கணும். அதனால மீசியை நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான மீசியை வளர்ச்சிட்டு நிற்காதீங்க, அது பொண்ணுங்களுக்கு சுத்தம் பிடிக்காது. மீசியை ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி நல்லா டீசெண்டாக வச்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட தாடி தாடி வந்து எப்போதுமே அந்த முழு முழுன்னு வலுக்கே அடிச்சுட்டு போகாதீங்க, அந்த சேவ் பண்ணிட்டு போகாதீங்க. அப்பெல்லாம் இருந்துன்னா உங்களை பார்த்தோடனே பொண்ணுங்க வந்து பழம்னு நினச்சிருவாங்க, அம்பி மாதிரி இருக்கான்னு நினச்சிருவாங்க. அந்த மாதிரியான இந்த மாதிரியான தாடியை வளர்த்திட்டுலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில பொண்ணுங்களுக்கு வேணால் பிடிக்கலாம். காமனாக பேசிக்காக நிறைய பொண்ணுங்களுக்கு இல்லை வலுக்கே அடிச்சுட்டு போகிறதெல்லாம் பிடிக்காது. எப்போதுமே தாடியை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குப்பில் தாடியை கும்பலாம் வச்சுட்டு போகக்கூடாது, தாடியை வலிச்சு விட்டு போகக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படி அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூஞ்சி முகரக்கட்டைக்கு என்ன செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாடியை கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மூஞ்சி கருப்பாக இருக்கோ இல்லை கலராக இருக்கோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மூஞ்சியில் எப்போதுமே இந்த ஆயில் படக்கூடாது. இந்த ஆயில் ஸ்கின்னாக இருக்கும் செல்வருக்கு அந்த மாதிரி ஆயிலை வந்து வடி விடாதீங்க. எப்படி இருந்தாலுமே உங்களோட அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்களோட ஃபேஸ் வந்து, எப்போதுமே பார்க்குறப்பெல்லாம் ஷைனிங்காகவே தெரியணும். முக்கியமாக அந்த பொண்ணு பார்க்குறப்பெல்லாம் உங்களோட ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கணும். க்ரீமு அப்படி இப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிங்க. எப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர் குடிக்கீங்க அப்படின்னா இல்லை 2 லிட்டர் குடிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாகவே குடிக்கும். 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் கேப் கிடைக்கிற டைம்லாம் தண்ணி குடிங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கலராக இருந்தாலும் கூட சில பேருக்கு அந்த பொட்டு பொட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க அந்த பொட்டு பொட்டெலாம் போப்போ காலியாயிடும். அதனால் உங்களுக்கு ஃபேஸும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். பியூர் வாட்டர் தான் குடிக்கணும், வேறு எதுவும் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிடாதீங்க. வாட்டர் ஆரோ வாட்டர் தான் குடிக்கணும். இதுக்கடுத்து உங்கள் மூஞ்சில் வேறு என்னத்தை மாற்றணும் அப்படின்னா, வேறு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள் மூஞ்சில் உங்களோட லிப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிப்ஸ் இருக்கும். இந்த லிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
உயர்ந்து காஞ்சி காஞ்சி இருக்க கூடாது, வெடிச்சு வெடிச்சு இருக்க கூடாது, கருப்பா இருக்க கூடாது. கருப்பா நீங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், தெரியும் பேசிக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் எதுக்கு கருப்பா இருக்குன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கருப்பா இருந்தாலும் கூட அதுக்கான மருந்தை நீங்க வந்து மெடிக்கல்ல கேட்டீங்க அப்படின்னா மெடிக்கலே அதுக்கான மருந்து தான் தருவாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்பப்போ போட்டு அதான் யூஸ் பண்ணி கருப்பா இருக்க உதற கொஞ்சமா கலரை கொண்டு வாங்க. உங்க மூஞ்சி கொஞ்சம் கலரா இருந்துட்டு உதட்டு மட்டும் கருப்பா இருந்தா எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன நினைக்கும் உங்களை, அந்த பையன் தம்படிக்கிற பையன் நினைக்கும், வேற ஒண்ணுல ஓப்பனா தம்படிக்க பையன் நினைக்கும். ஏன்னா தம்படிக்கும் போது தான் உதட கருப்பா இருக்கும்னு சொல்லி ஒரு பொருள் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ உதட பார்த்துல அந்த பொருள் தான் அந்த அவங்களோட மைண்டுக்கு வரும், இல்லை பையன் வந்து தம்படிப்பம் போல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துடும். அதனால உதட வந்து கருப்பா வச்சுக்கிடாங்க, வெடிப்பிடிப்பா வச்சுக்காங்க, அது பார்க்க கொஞ்சம் சகிக்காது. தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கனால ஆட்டோமே அந்த வெடிப்பெல்லாம் இருக்காது, எப்பவுமே கொஞ்சம் பல பலன் இருக்கும். எந்த டிப்ஸை மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹேர் ஸ்டைல் என்னதான் மூஞ்சி பதளவு இதாக இருந்தாலுமே உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு முழு வடிவமே கிடைக்கும். உங்களோட ஃபேஸுக்கு வந்து இது கும்பல் அப்படி வச்சுட்டு இருக்காங்க, என்னால கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வைக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சியே வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா டீசெண்டாக எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இந்த இதில் ஒரு 3 கோடு இதில் ஒரு 4 கோடு போகிற மாதிரிலாம் போடாதீங்க. பார்க்குறதுக்கு புள்ளிங்க மாதிரி இருந்தால் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. புள்ளிங்க மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு தான் அப்படிங்கிற தவிர ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குற பொண்ணு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்க அப்படின்னா அந்த மாதிரி பொண்ணுங்களை நீங்கள் இந்த புள்ளிங்க மாதிரி கேஸில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காது துப்பிடும். நீங்கள் போறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் உங்களை பார்த்து கலாய்க்கக்கூடாது. கலாய்ச்சிச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு சங்கடப்படும், அந்த பொண்ணு உங்க மேலே இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மனசு சங்கடப்படும், இல்லைன்னா உங்கள் அதுவும் சேர்ந்து சிரிச்சிடும். அதனால் உங்களோட கேஸை நல்லா வச்சுக்கோங்க. இந்த குடிமை வளர்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கேவலப்பட்டுரும். குடிமைனா ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து அவங்களோட ஸ்டைல் செட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கோ அந்த ஸ்டைலை பிக்கப் பண்ணி எப்போதுமே ஒரே மாதிரி முடிவெட்டி நல்லா வச்சுக்கோங்க. முக்கியமான என்ன அப்படின்னா உங்களோட உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நோஞ்சா மாதிரி உங்க உடம்பு இருந்தாலும் கூட ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டா வந்தா போதும். இந்த சிக்ஸ் பேக் வச்சுட்டு ஐப்படுத்து விற்கிற மாதிரிலாம் நீங்க வந்து வர வேண்டாம். அந்த அளவுக்கு இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஃபிட்டா இருந்தாலே போதும், குண்டும் இல்லாம ஒல்லுமும் இல்லாம இருந்தாலே போதும். தொப்பு அந்த இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க பிரகடனான மாதிரி இருப்பீங்க. அதனால நீங்க இந்த அளவுக்கு போட்டு வச்சுட்டு இருக்கோம்னா ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்ணுங்க. குண்டா இருக்கவங்க ஒல்லியா இருக்கவங்க வந்து பாடியோட வெயிட்டை கெயின் பண்ற அளவுக்கு அதுக்கான ஃபுட் எடுத்து நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு ஓரளவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட உடம்பு ஃபிட்டா இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. அதுக்காக தான் சொல்றேன், இது உங்களுக்கு உடம்ப கொண்டு வரவே முடியல அப்படின்னா அது சாய்ஸ் விட்டுருங்க. ஏன்னா ஒல்லியா இருக்கவங்க கூட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா கொண்டு வராங்க. நல்லா நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பாடி கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ போனஸான டிப்ஸ் என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். இது உங்களுக்கே தெரிஞ்சது தான், உங்களோட அடிமட்ட அறிவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் லுங்கியும் டீசர்ட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப சுத்தாங்க அந்த பொண்ணு முன்னாடி. நீங்கள் அப்படி போட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போட்டு உங்களோட ரூம்லேயே போட்டு இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் எது டீசெண்ட்னு, உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நான் பாடம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உடம்பு எப்படி இருந்தாலுமே அந்த உடம்பை நல்லா கொண்டு காட்டணும் அப்படின்னா அதை காட்டணும் தப்பாக நினைக்காதீங்க. அது வெளியில வெளித்தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது உங்களோட ட்ரெஸ் தான் முடியும். அது பாதி ஆடை பாதின்னு இதுக்கு தான் சொல்லிருக்காங்க. உங்களோட ஆடையும் உங்களோட பாதி பர்சன்டில் ஒரு பங்கு எடுத்து வரும். அதனால உங்களோட ஆடை ரொம்பவே முக்கியம். நான் லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பேன். அந்த பொண்ணு அப்படிலாம் பார்த்து லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா மூடி நீங்கள் இந்த வீடியோ ஆஃப் பண்ணி நீங்கள் போகலாம். அப்போலாம் நீங்கள் பொண்ணுங்களை கரெக்டுன்னா அவங்களுக்கு அவசியமே கிடையாது. மீச முளைக்காத வயசில் கூட ஸ்கூல் படிச்சுட்டுக்கவே கல்யாணம் முடிக்கிறீங்கலாம் ரொம்ப தப்பு. மீசையை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்குலாம் மீசே வளர்ந்துருக்காது. ஆனால் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு இது எங்கே போய் முடிவு தெரியல. சரி, இந்த என்னோட கோபத்தை தீட்டிட்டு இருக்கேன், சரி வேணாம் இப்போ வன்மத்தை கக்க வேண்டாம். சரி, நம்ம வந்து டிப்ஸை பார்த்தாச்சு, நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களே இல்லையோ நான் சொல்லணும்னு எனக்கு கண்ணன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், தெருவுக்கு நம்ம அடுத்த வேலை சந்திப்போம். சரி.